மொட்டுக்கட்சி அமைச்சர்களுக்கு ரணில் அதிரடி உத்தரவு மதுபிரியர்களுக்கு பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் சடுதியாக விலை குறைக்கப்பட்டு அதிவிஷேடம் விலை விவரம் உள்ளே ராஜபக்ஷர்களின் நள்ளிரவு ரகசிய ஒப்பந்தம் ஜனாதிபதி எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் மூன்று மிடங்காக அதிகரித்துள்ள பாடசாலை கட்டணம் பண்டிகை காலத்தில் முட்டை விலை தொடர்பில் அதிர்ச்சி தகவல் மீண்டும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று சொகுசு பேருந்து விபத்து இருபத்தி ரெண்டு பேர் வைத்தியசாலையில் சாலையில் கோவிட் காலத்தில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து ராணுவ அதிகாரி நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் தொடர்பில் மக்களுக்கு உண்மையை கூறுமாறு ஸ்ரீலங்கா பொதுச்சிர பெரம்படையின் அமைச்சர்களுக்கு அதிபர் ரணில் விக்ரம் பணிப்புரை விடுத்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் ஏற்பாட்டில் கட்சியின் சிநேகிதபூர்வ சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் கிராமங்களில் கிளைச்சங்கங்களை உருவாக்கி கிராம பொறிமுறையை பலப்படுத்துமாறு நாட்டின் நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை கூறுமாறும் அதிபர் அவர்களுக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் பொருட்களின் விலையேற்றம் காரணமாக மக்கள் பெரும் பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இதனால் உணவு தேவைகளுக்கே மக்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர் இதனால் அவர்கள் ஆட்சியாளர்கள் உட்பட அரசியல்வாதிகள் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் மக்களுக்கு நாட்டின் உண்மை நிலைமை எடுத்து கூறுமாறு அதிபர் ஆளுங்கட்சியினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் அதிவிஷீட மதுபான வகையின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக மதுவிரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம் ஜி குணஸ்ரீ தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியல் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்படி எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மதுபான போத்தலின் விலை எண்பது ரூபாவினாலும் முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லி லீட்டர் மதுபான போர்த்தலின் விலை அறுபது ரூபாவினாலும் நூற்றி எண்பது மில்லி லிட்டர் மதுபான போர்த்தலின் விலை இருபது ரூபா குறைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது நாடு முழுவதிலும் மதுபான விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோடபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அமெரிக்க நிறுவனமான நியூ போர்ட்ஸ் நிறுவனத்துடன் அரசாங்கம் நள்ளிரவில் கைச்சாத்திட்ட உடன்படிக்கையை மீண்டும் தொடர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிதியமைச்சரின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த அரசாங்கத்தின் போது முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவினால் அமெரிக்க நிறுவனமான நியூ ஃபோர்ட்ரஸ் கம்பெனியுடன் நள்ளிரவு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அந்த கால பகுதியில் எரிசக்தி அமைச்சராக இருந்த உதயன் கம்மன் பிளே கைத்தொழில் அமைச்சராக இருந்த விமல் வீரவன்ச ஆகியோர் இந்த ஒப்பந்தத்திற்கு கடும் ஆட்சேபணிகளை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கரவலப்பட்டியில் அமைந்துள்ள தேசிய மின் உற்பத்தி கட்டமைப்பின் மிக முக்கிய விநியோக மத்திய நிலையமான யுகதரவி மின் உற்பத்தி நிலையத்தின் பங்குகளை அமெரிக்காவிற்கு சொந்தமான நியோபோர்ட்ரஸ் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான ஒப்பந்தம் கடந்த அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் பதினேழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் கைச்சாத்திடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த வருடத்திற்காடு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினால் அறவிடப்படும் கட்டணம் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பாடசாலைகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கொடுப்பனவு இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படாமை காரணமாகவே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினால் அறவிடப்படும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆசிரியர் பணியில் உள்ள சுமார் இரண்டாயிரம் பேர் அறுபது வயதில் ஓய்வு பெற உள்ள நிலையில் அதற்கு தகுதியானவர்களை நிரப்ப கல்வித்துறை அதிகாரிகளிடம் முறையான திட்டங்கள் இல்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பாடசாலைகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கொடுப்பனவு இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படாமை காரணமாகவே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினால் அறவிடப்படும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் முட்டைக்கான தட்டுப்பாடு இல்லை முட்டையின் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான அதிகரிப்பால் முட்டையை நுகர்வோர் கொள்வனவு செய்வது குறைவடைந்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை எண்பது ரூபா வரையில் அதிகரிக்கும் என கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கால்நடை வைத்தியர் சிசிறு பியஸி தெரிவித்துள்ளார் கால்நடை வைத்திய அதிகாரியின் முப்பத்தி இரண்டாவது வருட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சந்தையில் முட்டையின் விலை ஐம்பது தொடக்கம் அறுபது ரூபாவாக காணப்படுகின்ற போதிலும் முட்டைக்கான கேள்வி கடுமையாக குறைவடைந்துள்ளது இதனால் முட்டை உற்பத்தியும் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருவதனால் முட்டையின் விலை கடுமையாக அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பை ஏற்படுத்துவதில் பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன பிள்ளைகளின் மந்தபோசனை ஊட்டச்சத்து குறைபாடு உணவுகளுக்கான தட்டுப்பாடுகள் தொடர்பில் பேசும் நிலை ஏற்பட்டுள்ளது பிள்ளைகள் கர்ப்பிணி பெண்கள் தாய்ப்பால் வழங்கும் பெண்களுக்கு இப்பிரச்சினை தாக்கம் செலுத்தியுள்ளது போசாக்கான உணவுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அவற்றை பெற்றுக்கொள்வதிலும் கொள்வதிலும் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன விலங்குகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய பிரதத்தை மக்களுக்கு தடையின்றி வழங்குவது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் அனைத்து பிரிவுகளின் பொறுப்பாகும் இதனால் அதிகாரிகளின் பிரச்சனைகள் தொடர்பில் பேசுகின்றார்களே தவிர உணவு பாதுகாப்பு தொடர்பான எந்தவிதமான வேலை திட்டங்களும் அவர்களிடம் இல்லை என தெரிவித்துள்ளார் நாட்டில் மீண்டும் பொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் எனவும் வரி சீராய்வு திருத்த சட்டம் தாக்கல் செய்யப்படும் எனவும் தகவல் வெளியாகியிருந்தன குறித்த விடியம் தொடர்பாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டி தகவல் வெளியிட்டுள்ளார் நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரதிருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது எனவும் அனைத்து பொருட்களின் விலைகள் உயரும் என கூறப்படுவது பொய்யானது விடியம் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்ததாவது வரி திருத்த சட்டம் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி தாக்கல் செய்யப்படாது அடுத்த வாரம் பதின்மூன்றாம் திகதி அல்லது வேறு ஏதாவது ஒரு நாளில் தாக்கல் செய்யப்படலாம் இரண்டாவது விடயம் உத்தேச திருத்தங்கள் எதுவும் இந்த வருட வரவு செலவு திட்ட ஆவணத்துடன் தொடர்புடையவை அல்ல அவை இடைக்கால வரவு செலவு திட்ட ஆவணத்திலிருந்து சில விடயங்கள் அல்லது இந்த வரவு செலவு திட்ட ஆவணத்திற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட சில விடயங்கள் ஆகும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து சொகுசு பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை நான்கு மணி நாற்பத்தைந்து மணியளவில் கிளிநொச்சி இரணைமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகின்றது விபத்தில் இருபத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாடு விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் முன்னணி ராணுவ அதிகாரிகளில் ஒருவர் கோவிட் கால தனிமைப்படுத்தும் செயற்பாடுகள் மூலம் கோடி கணக்கில் பணம் சம்பாதித்துள்ளதாக அமைச்சர் மனுச நாணியக்காரர் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அது கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மரிசன் ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டரை வாரிடங்களாக கோவிட் நோயாளிகளையும் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தருபவர்களையும் தனிமைப்படுத்தி அதனை கண்காணிக்கும் பொறுப்பு ராணுவத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் நபர்கள் ஹோட்டல் அறைகளில் தனிமைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஹோட்டல் அறை மற்றும் உணவுகளுக்காக மட்டும் நாளாந்தம் பதினான்காயிரம் வரை செலுத்த வேண்டியிருந்தது அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகையில் ஆயிரம் ரூபாய் வீதம் நாளாந்தம் இராணுவ அதிகாரியொருவரின் மனைவியின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனுசு நாணயக்காரு குற்றம் சுமத்தியுள்ளார்